கிச்சன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஈஸியான ஒரு மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஹாஃப் கிலோ மட்டன் எடுத்துருக்கேங்க, கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணுன்றதை பார்த்துடலாம். ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு கட்டு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இதை மிக்சி ஜாரில் பேஸ்ட் பண்ணிடலாம். இது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு, 6 லவங்கம், 5 பட்டை, 1 ஸ்பூன் மிளகு. இப்போ இதை ஒன்றா சேர்த்து நைஸாக அரைச்சிடலாம். இதை அரைச்சி எடுத்துட்டோம், இதை பவுலுக்கு மாற்றிடலாம். 1 மூடி தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். தேங்காய் கூட ஒரு 4 முந்திரி பருப்பு சேர்த்திடுங்க. 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்திடலாம். இதை நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். தேங்காய் இந்த மாதிரி நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம், இதையும் பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ கிரேவி தாளிச்சிடலாம். குக்கர் வச்சுக்கோங்க, ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு 5 ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கோங்க. இல்லை, 1 ஏலக்காய், 2 பட்டை, 2 லவங்கம், இது கடல் பாசி பூ, அதை கொஞ்சம் சேர்த்துடுங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை. இப்போ இதில் வெங்காயம் சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, இப்போ தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கணும். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துடுங்க. 3 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கறி மசால் பவுடர் 1/2 ஸ்பூனு, நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா நல்லா எண்ணெயில் வதங்கணும், அப்போதான் கிரேவி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு வெங்காய பேஸ்ட் சேர்த்திடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. மசாலா வதங்கிடுச்சு, இப்போ இதில் மட்டன் சேர்த்திடலாம். இது நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம். அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்திடலாம். 1 கப் தண்ணி சேர்த்திக்கோங்க. கிரேவி ரொம்ப திக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திடலாம். நான் இன்னொரு 1/2 கப் தண்ணி சேர்த்துறேன். இது
கொதிக்க ஆரம்பிச்ச உடனே மூடி வச்சு விசில் விட்டுறலாம். கிரேவி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். வெயிட் போட்டுருங்க. அடுப்பு ஹைல வச்சு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அஞ்சு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிட்டு ஓபன் பண்ணிடலாம். மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி தழை தூவிடலாம். மட்டன் கிரேவி இட்லியோட புரோட்டாவோட சப்பாத்தியோட சேர்ந்து சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.